தமிழ்நாட்டுல சிறுபான்மை ஓட்டு வாங்காம ஒரு காலமும் எந்த கட்சியும் ஆட்சி பிடிக்க முடியாது. கரெக்டா கேதர் பண்ணாங்க இந்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. போன வாட்டி இஷ்யூ கிடையாது, அதிமுக மேல இஷ்யூ கிடையாது. ஒரே தப்பு பண்ணது பிஜேபி கூட கவர்மெண்ட் வச்சதுதான், கூட்டணி வச்சதுதான். ஒண்ணு ரெண்டாவது சசிகலாவை சேர்க்கலாமா சேர்க்க வேணாமான்னு சொல்லிட்டு செயற்குழு போட்டு தீர்மானம் போட்டதுக்கு என்ன பயம் அவங்களுக்கு? மடியில பயம் இருந்ததுன்னா போம வழியில பயம் இருக்கணும். உங்க உங்க கருத்து என்ன, சசிகலா சேர்க்கணும் நினைக்கிறீங்களா வேணாம் நினைக்கிறீங்களா? அதே வந்து கே பி முனுசாமி வந்து நேத்து ஒரு பேட்டியில குடுக்குறாங்க, சசிகலாவுடன் யார் போன்ல பேசினா கூட கட்சி விட்டு நீக்கிறாங்க. அப்போது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆலோசனை பண்ணி நான் முடிவு எடுப்போம் சொல்றாரு, எதுவுமே சொல்லி பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மூணு கொஸ்டின் நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த முனுசாமி எல்லாம் விடுங்க, தலைவர்களாக இருப்பவர்கள் அனைவரும் சுயநலவாதிகள், தொண்டர்கள் மட்டும்தான் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சசிகலாவை சேர்க்கிறோமா வேண்டாமா? ஒரே லைன்ல சொல்லுங்க. தொண்டர்தான் முடிவு பண்ணாத வந்து செயற்குழு தீர்மானம் போட வேண்டியதானே, ஏன் அந்த பையன் அதுக்கு மறுபடியும் நீங்க பதில உங்க கருத்து என்னன்னு கேக்குறேன் நானு. சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? சேர்க்கறது தப்பு கிடையாது. சேர்த்துக்கலாம் சொல்லி நினைக்கிறீங்க, பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், பிஜேபியோட கூட்டணியால மட்டும்தான் இந்த முறை ஆட்சியை இழந்தோம் சொல்லி நினைக்கிறீங்க. ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு தலைமைக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க, தொண்டர்களால இந்த தலைமை உருவாக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? இதுல எது மாற்று கருத்து இல்லையே? இவங்களெல்லாம் இனிமேல்லாம் ஜெயிச்சுலாம் ஆட்சிக்கு வர ரொம்ப கஷ்டம் சார். ரைட், ஓகே ரைட் சார். நான் தர்மபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்படி தொகுதியில இருந்து பேசுறேங்க சார். அதாவது இப்ப நீங்க கேட்டிருக்கிற தலைப்பு வந்து கட்சி பத்தி மட்டும், அதனால மத்த கட்சி பத்தி வேண்டாங்க. அதாவது சசிகலா வந்து தலைமைக்கு தேவையா இல்லையன்றது இங்க சப்ஜெக்ட் இல்லைங்க சார். மூணு பாயிண்ட், கட்சிக்கு தேவையா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட், அடுத்து தலைமைக்கு இந்த மூணு பேர்ல யாராவது பொருத்தமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அடுத்த பாயிண்ட் சொன்ன எதிர்ப்பு நிலைப்பாடு என்ன, திமுக வந்து நிலைப்பாடு என்ன, தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணுமா யார் நியமிக்கணும்? ஐயா டூ மினிட்ஸ், அதுல அர்த்தம் வந்து அர்த்தம் வந்துடும் சார். சார் 2001 பிறகு, 2001 பிறகு மந்திரி எம்எல்ஏ எம்பி ஆனவங்க எல்லாம் சசிகலா தயவுல ஆனதுனால அவங்க அவங்களதான் சொல்லுவாங்க. ஆனா 1.5 கோடி தொண்டர்களும் வந்து அதிமுக தேவை நிலைக்கணும்னு சொல்றதுனால இது பாத்தீங்கன்னா 2000 முன்ன இருந்த உறுப்பினர்களை வச்சு மட்டும், பின்னாடி உறுப்பினர் கூட வேண்டாம், ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் நிக்கிட்டோம், படி நிக்கிட்டோம், சசிகலாவும் நிக்கிட்டோம், நீங்களும் பொதுச்சு எல்லாரும் நில்லுங்க. அடுத்தது இன்னும் எல்லாம் ஆசைப்படுறாங்க எல்லாரும் நிக்க, அவைத்தலைவரை நியமனம் பண்ணிட்டு அதிக மட்டும்தான் சொல்லிட்டு அவரு வந்து கோர்ட் மூலியமாவே நமக்கு வந்து பொதுச் செயலர் எலெக்ஷன் நடத்தி கொடுக்கணும்னு அவர் வேண்டுகோள் வச்சுட்டா அவர் தான் அதிகாரம் மிக்கவர் எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும். அவர் சொல்லுக்கு கட்டுப்படணும். நீங்க எல்லாருமே போட்டி 500 பேர் கூட யாரு மக்கள் கிட்ட தகுதியா இருக்காங்கன்றத அவங்க நிரூபிச்சிடுறாங்க. அப்ப நீங்களே கூட பொதுச் செயலர் ஆகலாம். அப்ப சசிகலா ஆனா ஐட் போட்டுங்க விடுங்க. அதாவது அதிகாரத்தை வச்சுட்டு நம்ம தயவுலதான் எம்பி எம்எல்ஏ ஆனாங்கன்றதுனால அவங்க நம்மள செலக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம மறுபடியும் இது பண்ணலாம். ஜெயலலிதா இருக்கும் போது என்ன அளவுக்கு அவங்க பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவங்க இல்லாதப்ப இன்னும் எவ்வளவு பண்ண போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவைத்தலைவர் செலக்ட் பண்ணிட்டு கோர்ட்ல போட்டாங்கல்ல, முடிஞ்சது. அவங்க பொதுச் செயலாளர் எலெக்ஷன் வச்சிடுறாங்க, முடிஞ்சதுங்க. அப்ப ஒண்ணு திமுக ஒண்ணு பண்ண முடியாதுங்க. 2026 ஆட்சி வந்துடும். நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிக்கலாம், பொதுச் செயலருக்கு தேர்தலை வந்து நடத்தலாம். அதுல இப்ப சசிகலா நீக்கலாம், ஓபிஎஸ் நீக்கலாம், இபிஎஸ் நீக்கலாம், நான் நீக்கலாம், இன்னும் வேற யாரு வேணாலும் நீக்கலாம். தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்கள் தலைமையிலே இந்த கட்சி சேரும், சரியா? அதாவது 2000 அப்புறம் இருக்கிறவங்க இந்த கட்சிக்குள்ள வந்தவங்க, எம்பி எம்எல்ஏ வந்தவங்க எல்லாம் சுயநலவாதிகள். சசிகலா கையை காலை புரிச்சு, அல்லது பர்டிகுலரா 2001 பின்னாடி வந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நகரமன்ற தலைவர்கள், வார்டு மெம்பர்கள் எல்லாருமே சசிகலா தயவு தான். அதாவது நேரடி இல்லைன்னா கூட மந்திரிகளால அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களாம் ஆனாங்க. இதுதான் ஒன்னு. அதனால அவங்க யாரும் சொல்லுவாங்க, நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேணாங்கிறீங்க.
கூப்பிடுறாங்க வேண்டான்றாங்க அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு வெளிப்படையான இது இவ்வளவுதாங்க, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தலைவர் தகுதியான தலைவர் வந்து அவங்க பிஜேபி தேவையில்லைன்னு அவங்களே அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவும் சொல்லவே தேவையில்லை. தகுதியான தலைவரா இருந்தா பிஜேபி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப தகுதியான தலைவர் யாருன்னா மக்கள் எடுத்துக்குவாங்க. விருப்பம் இல்ல அவங்க வந்து யாரு என்னன்னா அமைச்சர்கள். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி அவங்களுடைய தயவால வந்தவங்களுக்கு தான் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தொண்டர்கள் மக்கள் யார், பொதுமக்கள் யாருக்கும் சசிகலா தான் ஏடிஎம்கேன்னு யாருக்கும் தெரியாது இல்ல. அண்ணன் வந்து நம்ம எடப்பாடி அண்ணா ஆட்சி சிறப்பா, மிகவும் சிறப்பா பண்ணிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து சசிகலா வந்து நாங்க விரும்பவில்லை, அவ்வளவுதான். திருமதி சசிகலா அம்மா அவர்களை கட்சியில சேர்க்கறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன் சொல்றோம்னா, உயர்தர மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களை அவங்க தான் வழிகாட்டினாங்க முதலமைச்சர் வரணும்னு. இவங்க தமிழகத்துல நல்லா சிறப்பா ஆட்சி புரிஞ்சாங்க. யாரா ஓபிஎஸ் இபிஎஸ் ஐயா அவர்கள். இப்ப அம்மாவுக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவி மேல அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது, இருந்தாலும் ஆளுமை பண்பு உள்ளவங்க. எப்படின்னா அம்மா கூட பயணம் செஞ்சவங்க, வழி நடத்தக்கூடிய ஆற்றல் படுத்தவங்க, நல்ல ஆளுமை பண்பு உள்ளவங்க, அவங்க கூட பயணிச்சிருக்காங்க. அதனால இந்த அரசியலோட ஆளுமை பண்பு அம்மா கிட்டே இருக்கும், சின்னம்மா கிட்டே இருக்கும். அதனால நம்ம சசிகலா அம்மாவை நம்ம சேர்த்துக்கணும். அது போல ஓபிஎஸ் ஐயா இபிஎஸ் ஐயா நீங்க ஆளுமை மிக்கவங்க. இப்ப வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேரும் போது அந்த கட்சி நல்ல பலமான கட்சி. நம்ம கட்சி தோக்கல, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஐயா எப்படி ஆட்சி பண்ணாங்களோ, மாண்புமிகு புரட்சி அம்மா எப்படி சிறப்பாக ஆட்சி பண்ணாங்களோ, அது போல இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம காரண காரியங்களே வேண்டாம், நாலு கேள்விகளுக்கு விடை, சசிகலா சேர்க்கணுமா வேண்டாமா, ஒன்றுபட்ட அதிமுக தேவையா இல்லையா, தலைமை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணுமா இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாவா, பிஜேபி எதிர்க்கணுமா திமுகவை எதிர்க்கணுமா, இவ்வளவுதானே? இப்ப வந்து இவர் நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கணுங்கய்யா, திமுக எப்படி வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கோ அது போல நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பிஜேபியோட கூட்டணி, அப்பதான் நம்ம வந்து அரசியல் ஸ்டாண்டர்டா நிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும், அரசியலுடைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நமக்கு கூட்டணி முக்கியங்க. அப்புறம் அம்மாவை சேர்த்துக்கணும். அப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது நம்ம வலிமை மிக்க ஒரு சிறந்த ஆளுமை பண்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்ம இப்ப வந்து சசிகலா மையம் நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். சசிகலா நம்மளுக்கு வேணும், ஏன்னா சசிகலா இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ. நம்ம தோத்த வேலை தோத்துருக்கோம் ஓகேங்களா. அந்த இடத்துல அவங்க தான் நம்ம வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், மக்கள் எதிர்பார்த்து வந்து இந்த ஒரு வாட்டி ஆட்சி மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, அது ஒரு ரீசன். பிளஸ் இது ஒரு ரீசன், இந்த ரெண்டு நாள் தான் நம்ம இது பண்ணோம். பிஜேபி வந்து நம்ம கூட்டணி இருந்துதான் ஆகணும், இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, பிஜேபி நம்ம கூட இருந்தாதான் நம்ம வந்து நம்ம தமிழ் அடுத்த வருஷம் பிஜேபி வரலாம், வராம 2024ல வரலாம், முடியாதுலாம் யாரும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் தான் வரும்னு கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எல்லாருக்கும் நல்லதான் பண்றாங்க. இப்ப எல்லாம் பெட்ரோல் டீசல் ஏறிச்சு, ஏறாம என்னதான் பண்ணோம், ஏறிதான் ஆகும். நம்ம மக்களோட பொருளாதாரம் ஏறாம ஏறிதான் ஆகும். பெட்ரோல் விலை ஏறிட்டே ஆகணும்னு போய் நம்ம ஒரு பொது தளத்துல எப்படி தம்பி இப்ப அப்படி சொல்லுவீங்க? பெட்ரோல் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்தீங்கன்னா 65 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும், ஏன் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்க?
எல்லா பொருளையும் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்க, ஏன் பெட்ரோல் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? சார், சசிகலா அம்மாவை கட்சியில சேர்க்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட, அப்படித்தானே? அவங்களை ஏன் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி என்னோட கருத்து. அவங்க சேர்க்க கூடாதா இல்ல எதுக்கு சேர்க்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அதாவது ஒருத்தர் சொல்றாங்க சசிகலா தம்பி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அவங்களை சேர்த்தணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், சேர்க்கணும்னு சொல்றேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க சார், ஒரு ஆள் சொல்றாப்ல சசிகலா அம்மாவை கட்சியில சேர்த்தா அவங்க போட்டோ நம்ம எப்படி சட்டமன்றத்துல மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்க அதாவது அவங்க அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுனால அவங்க குற்றவாளின்னு சொல்லி நிரூபணமாயி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால அவர் மாட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுல முதல் குற்றவாளி அப்போ ஜெயலலிதா அம்மையார் தானே? அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மையார தாக்குன மாதிரி தானே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி ஒரு ஒரு ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது சட்டமன்ற ஒருத்தர கட்சியில சேர்த்துட்டது வேற, அவங்களோட படத்தை கொண்டு போய் சட்டமன்றத்துல மாட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு கட்சியில உறுப்பினராக சசிகலாவை அதிமுக உறுப்பினர் சேர்த்திட்டோம்னா உடனே கொண்டு போய் சட்டசபையில அவங்க போட்டோவை வந்து மாட்ட மாட்டாங்க. அது உண்மை. ரெண்டாவது இப்ப இன்னொரு இல்லையா, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாவே சசிகலாவையும் சேர்த்தணுங்கிற கருத்தை தான் சொல்றேன். ஆனா சசிகலாவை ஆதரிக்கிறவர்கள் வந்து வைக்கிற ஒரு வாதம் தப்பு. நீங்க ஏ டூ குற்றவாளி சசிகலா, சசிகலா தண்டிக்கப்பட்ட குற்றவாளினா அப்ப அம்மா வந்து ஏ ஒன், அவரும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தான். இதுதான் நீங்க சொல்ல வர்ற வாதம், சரியா தம்பி? சரி, அது உண்டான விளக்கத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ற விளக்கத்தை பல தலைவர்கள் பல நண்பர்கள்ட்ட நீங்க அதை எடுத்து சொல்லலாம். இப்ப குன்னுகா தீர்ப்பு கொடுத்தாரா? அந்த குன்னுகா தீர்ப்புக்கு அப்புறம் வந்து குமாரசாமி ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாரா? குமாரசாமி வந்து அம்மாவும் சசிகலா அவர்களும் ரெண்டு பேருமே குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரா? திருப்பி உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்குறாங்களா? உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு போற பொழுது அம்மா இறந்துடுறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? அம்மா அவர்களை குறித்த நாங்க எந்த தீர்ப்பையும் கொடுக்கல, அவங்க பத்தி நாங்க எந்த தீர்ப்புமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவை குற்றவாளின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்க ஊர்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் இருக்கிற பல குற்ற வழக்குகளை பாருங்க. ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, ஏ ஃபைவ்னு ஏ டென் வரைக்கும் இருந்தாலும் கூட ஏ டூ குற்றவாளினா ஏ ஒன்னும் குற்றவாளியா தான் இருக்கணும்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது. நீதிமன்றங்கள் ஏ டூ குற்றவாளி, ஆனா ஏ ஒன்னுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், அதாவது அம்மா அவர்களுக்கு தெரியாம இதெல்லாம் வந்து சசிகலா சொத்து சேர்த்திருக்கிறார்னு சொல்லலாம். அதற்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. இன்னும் பல வழக்குகள் என்ன ஆயிருக்குன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, பல பல கொலை வழக்குகள் எல்லாம் பாருங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அவன் தான் குற்றவாளி. இந்த போலீஸ்காரங்க போடுறது இதெல்லாம் ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீங்கிறதெல்லாம் போலீஸ்காரங்க போடுறது, நீதிமன்றம் போடுறதில்ல. அதனால இந்த வாதம் அப்படிங்கிறது தப்பு. நீங்க அதாவது ஒரு தம்பி வந்து சொன்னாரு பாருங்க அழகா, அதாவது நம்ம கிட்ட நிறைய ஓட்டு இருக்குதுங்க, ஆனா 1000 ஓட்டு 2000 ஓட்டுல பல இடங்கள்ல தோற்கிறோம். தினகரனுக்கு வெறும் 3000 ஓடு தாங்க இருக்கு. அந்த ஓட்டை கூட சிதறக்கூடாதுங்க, அதிமுக ஓட்டு சிதறக்கூடாது. அதனால அவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்படிங்கிற வாதம் சரி. சசிகலாவை நம்ம சேர்த்துக்கலாம், இதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனா சசிகலாவை புனிதப்படுத்தணுங்கிறதுக்காக அம்மாவை கேவலப்படுத்துறதோ அல்லது சட்டத்துக்கு ஒத்து வராத இல்லாத பல விளக்கங்களை சொல்றதோ தப்பு. அவர் பேசின வார்த்தை அதாவது அவர் சொன்னது தவறு தானே சார்? நமக்குள்ள அது வேண்டாம், நம்ம கருத்து என்னமோ அதை சொல்லிட்டு போலாம். நம்ம இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லி வேண்டாம். ஓகே சார், ஓகே. ஒண்ணு இல்ல சார், இப்ப வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கலாம் சார், அது தப்பு இல்ல சார் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கணும் கட்சி ஆளுமைய, அதுதான் என்னோட கருத்து. சசிகலாவ கட்சியில சேர்த்துக்கலாம், வந்து தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். ஆமா ஆமா, தெளிவான கருத்து. அதே மாதிரி பிஜேபி கூட இருக்கக்கூடாது சார், அடி வாங்குது. அதே மாதிரி வந்து பிஎம்கேவும் வந்து நம்ம சேர்ந்துருக்கூடாது. அன்புமணி பாத்தீங்கன்னா அவ்வளவு கழிவு ஊத்தினாரு எடப்பாடியை பத்தி, உடனே பார்த்தா அவங்க கூட வந்து கூட்டணி வச்சீங்கன்னு இப்ப வந்து ரொம்ப இதுவாகி போச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு சார் இந்த 2-3 எலெக்ஷன்ல. அதனால வந்து இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் இருக்க கூடாது. நல்லா யாரு யாரு கூட வைக்கணுமோ கூட்டணி வைக்கணுமோ வச்சுக்கின்னு அழகா ஜெயிக்கலாம், அந்த ஒரு இது வேணும் அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கணும், அதுதான் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு இது.
அதாவது நீங்க சொன்னது கருத்து தம்பி, சசிகலாவை கட்சியில சேர்த்துக்கலாம், ஆனா அதிமுக தலைமைங்கிறது வந்து தொண்டர்களால மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படணும், பிஜேபி வேண்டாம், திமுக வந்து கடுமையா வந்து எதிர்க்கணும், பாட்டாளி முன்னேற்ற கூட்டணியும் வேண்டாம். அதான் நான் சொன்ன சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், எம்ஜிஆர் வழியில இந்த கட்சி வழிநடத்தப்பட்டதா இருக்கணும், தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இருக்கணும். ஆமா அதுதான் சார் என்னோட கருத்து. ஏன்னா அன்புமணி வந்து ஒவ்வொரு மேடைக்கும் வந்து போய் பேசிருக்காரு, டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கின்னு. ஆனா அவங்க கூட வந்து கூட்டணி வைக்கிறப்ப எத்தனை பேர் வந்து கழுவி கழுவி நெட்ல ஊத்துனாங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே. அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன் என்னோட கருத்து. உங்க கூட பேசுறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் சார் எனக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப நாள உங்களுடைய விவாதங்கள் எல்லாமே நான் பேஸ்புக்லயே ஆகட்டும் யூடியூப்ல ஆகட்டும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு கேள்விதான் சார், சசிகலாவை நீங்க மீட் பண்ணலாம் இல்லையாங்க சார்? ஒன்றுபட்ட அதிமுக நம்மளுக்கு வேணும்னு விருப்பப்பட்ட ஒரு எம்ஜிஆர் விசுவாசியா நீங்க அவங்கள கட்சியில் சேர்க்கறத பத்தியோ அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முடிவு சார். நான் உங்களை ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேக்குறேன், நீங்க அவங்க கிட்ட பேசி ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நீங்க வாங்கன ஒரு அழைப்பு இல்லாமே சார்? நீங்க ஒரு இந்த நேத்துக்கு இல்ல அதுக்கு போன வாரம் ஒரு புதிய தேர்தல நியூஸ் செவன்ல நான் சொல்லியிருப்பேன், சசிகலாவை நான் பொதுச் செயலாளராக தான் வருவேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வர சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுங்க அதிமுக கட்சியில சேர்த்து அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆக்குறதாங்க என்னுடைய நோக்கம். பதவியில முக்கியம் இல்லை, எனக்கு பொதுச் செயலாளர் தான் வரணும்னு அவசியம் இல்லை, சொல்ல சொல்லுங்க, நானே இதை வந்து சேர்த்துறேன் சொல்றாரு நீங்க பொதுச் செயலாளரா இல்லாம கட்சிக்குள்ள வந்து சாதாரணமா நீங்க வர்றதுன்னா சேர்த்துக்கலாம், நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு அந்த மாதிரி பொதுச் செயலருங்கிற ஆசையெல்லாம் ஒண்ணும் பெரிய கிடையாது, எனக்கு 67 வயசு ஆச்சு, அதான் அம்மா கூட இருந்துட்டோம். இறுதி காலத்துல வர்ற எலெக்ஷனுங்கிற போது இப்ப நீங்க ஒண்ணு ஒரு கணக்கு பாருங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே 2026 எலெக்ஷன்ல 72-73 வயசு, ஓபிஎஸ் 76 வயசு, 22 வயசு, எல்லாம் காலம் போன கடைசியில என்ன பெரிய ஆசை எல்லாருக்கும் ஒரே இது என்ன, வயசான காலத்துல அதிமுக அப்படிங்கிற நம்ம உருவாக்குன கட்சி, வளர்த்த கட்சி, உடைத்த கட்சி, ஆளுங்கட்சியா இருக்குதுப்பா. ஏதோ நம்ம பசங்க பிள்ளைங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் நம்ம கட்சியில நம்ம கூட வளர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னு சந்தோஷம். இன்னொன்று கூட நான் சொன்னேன், ஒரு கொள்கை முடிவே எடுத்துடலாம், அதிமுக 40 வயசு கீழ் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கறது. நான் ரெடிப்பா வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், நகராட்சி தேர்தல், எந்த தேர்தல் எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும் பிரதிநிதிகளாக வர வேணும்னா 40 வயசு கீழே இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க கட்சி பொறுப்புக்கு வந்துருங்க, கட்சி பொறுப்புல வந்து நம்ம இருந்துக்கலாம், கட்சியை வந்து வழிநடத்தலாம். சார் இன்னொரு கேள்வி சார், இப்ப இருக்கிறதுக்கு நீங்க போட்டோல இருக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு சார், நீங்க தானே நிறைய டைம் முத்து பாத்துருக்காரு. அப்ப அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 100 வருஷம் ஆனாலும் அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கணும்னு கட்சி பற்று உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துடலாம். 40 வயசுக்கு மேல நான் உருப்பட, அது கூட ஒரு தம்பி எனக்கு அனுப்பிச்சாரு, அண்ணே அது உங்களையும் சேர்க்கும் அப்படின்னு, நானும் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த அவ்வளவுதானே, இப்ப யாருக்கு எந்த சுயநலத்தையும் அப்படி சொன்னீங்கனால பாதி போட்டி குறைஞ்சிடும், இப்படி சொன்னீங்கனால பாதி போட்டி குறைஞ்சு போயிடும். அதே சார் இன்னும்
இன்னொரு கேள்வி சார், இப்போ இவங்க இப்படி பண்றதுனால உண்மையா பேசுற எல்லா எம்ஜிஆர் விசுவாசிகளையும் கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. அப்ப யார் சார் இவங்க எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆளே எல்லாம் போச்சு சார்? இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப உங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, புகழேந்தி அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்ப முன்ன அம்மா விசுவாசிகளா இருந்தவங்க நிறைய பேர், செந்தில் பாலாஜி ஆகட்டும், நம்ம இவரு அந்த தேனி தொகுதியில் என்ன அவர் பேர் சரியா ஞாபகம் இல்ல சார், நம்ம அவரெல்லாம் பார்த்தா ரொம்ப அம்மா விசுவாசிகளா இருந்தாங்க. ஒரு உண்மை எடுத்து சொல்லும் போது அவங்க ஒன்னே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் அஇஅதிமுக வலுபுறம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம எடப்பாடி பழனிசாமி நாட்டாமை சினிமா நிறைய பாப்பாரு. எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க, இவர ஊருக்கு தள்ளி வைக்கிற அண்ணன் தண்ணி போறாங்க, அத்திர வேலையும் தள்ளி வைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரே இது, உடனே லெட்டர் மேல வாங்கி ஒரு ஒண்ணு அடிச்சு விட்டு பொம்மை அனுப்பிச்சு விட்டு போடுங்க ஒரு கையெழுத்து, அவரும் போட்டுருவாரு உடனே. ஆனா ஓபிஎஸ் இப்படி இருக்கிறது தான் சார் உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எதையுமே எடுத்துமா எடுத்து நிக்க மாட்டேங்கிறார், தைரியமா நிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கு சார். இப்ப நாங்க எல்லாம் அம்மா இருக்கும்போது, எனக்கு 32 வயசு ஆகுது சார், அம்மா இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டைம் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப நான் இந்த நம்ம ஃபார்முலா படியே இன்னும் ரெண்டு எலெக்ஷன்ல நிக்கலாம்பா. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.